ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கோட லைஃப் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ். இப்போது நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு புயல் வந்துட்டு போனதுக்கப்புறம் கரையோரமாக இந்த மாதிரி நிறைய ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒதுங்குச்சு. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, போயிட்டு ஒரு ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தான். ஒரு பெரியவர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அது பாவம் இல்லை, அது உயிர் வாழணும்ல, ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஷோரில் இருந்துச்சுன்னா அது வந்து செத்து போயிடும், அதுக்காக நான் வந்து அதை தூக்கி தண்ணியில் போடுறேன். அப்போ அந்த ஓல்டு மேன் கேட்டாராம், நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க, ஆனால் நீ பாரு, 100 மைலுக்கு மேலே இந்த பீச், அதில் 1000கணக்கான ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, உன்னால் எப்படி எல்லாத்தையும் வந்து எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் நீ எப்படி காப்பாற்ற போகிற, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த பையன் அந்த பெரியவர் சொன்னதை கேட்டதும் என்ன பண்ணான் தெரியுமா, கெஸ் பண்ணுங்கள். அவன் என்ன பண்ணான்னா, கீழே குனிஞ்சு இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து பொறுமையாக தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர்கிட்ட சொன்னால், இதோ பாருங்கள், இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட லைஃப்பில் நான் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பெரியவருக்கு வந்து அப்படியே புல் அரிக்கிற மொமெண்ட் வந்துருச்சு, செம்மையாக ஃபீல் பண்ணார். அவரும் வந்து அந்த பையன் கூட சேர்ந்து நிறைய ஸ்டார் ஃபிஷ்ஷை தூக்கி தண்ணிக்குள்ளே போட ஆரம்பித்தார். மோரல் ஆஃப் த ஸ்டோரி, எவ்ரி ஆக்ஷன் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். யூ மே நெவர் நோ தட் சம்வேர் சம் ஒன் ரிமெம்பர்ஸ் ஹவ் யூ மேட் அ டிஃப்ரென்ஸ் இன் தேர் லைஃப். பி கைண்ட், ஃபார் எவ்ரி ஒன் இஸ் ஃபைட்டிங் அ ஹார்ட் பேட்டில். Kindness is not weakness. In a world where you can be anything, be kind. Just imagine how different the world could be if we all spoke to everyone with respect and kindness. Be kind whenever possible. It is always possible.